ஹலோ எவ்வரிவன் இந்த வீடியோல நம்ம சாப்டர் எயிட் இன்ட்ரோடக்ஷன் எயிட் பாயிண்ட் ஒன்ல டென்த் சமக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம் இன் ட்ரையாங்கிள் பி கியூஆர் ரைட் ஆங்கிள் அட் கியூ பிஆர் பிளஸ் கியூஆர் டு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் பிக்யூ இஸ் ஈக்வல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கொடுத்துக்குறாங்க சோ நான் இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்க போறேன் அதோட வெட்டிசா பி கியூ ஆர்ன்னு மார்க் பண்ணிக்கிறேன் அண்ட் நமக்கு இங்கே அட் க்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நைன்டி டிகிரி இருக்கு அண்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னாக்கா பிஆர் பிளஸ் கியூஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ லென்த் ஆஃப் பிஆரையும் லென்த் ஆஃப் கியூஆரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வருதுன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா லென்த் ஆஃப் பிக்யூ ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ நம்ம சைன் பி காஸ்பி டேங் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ ஒன்ஸ் இங்கே அப்சர்வ் பண்ணுங்க இந்த த்ரீ ரேஷியோவும் எந்த ஆங்கிளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆங்கிள் பிக்கு ஸோ ஆங்கிள் பியை நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ண போறீங்க ஸோ ஆங்கிள் பியை பொறுத்து நமக்கு எது ஆப்போசிட் சைட் பாருங்க கியூஆர் ஸோ க்யூஆருங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆப்போசிட் சைட் அப்போ நமக்கு பிக்யூ நமக்கு அட்ஜஸ்டன் சைடாக இருக்கும் நெக்ஸ்ட் நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எப்பயுமே நமக்கு ஹைபோட்டனிஸ் ஸோ இது மாதிரி நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன் இப்போ நம்ம சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூஸை எழுதிக்கலாம் கிவன் இன்றைய ஆங்கிள் பிக்யூஆர் ஆங்கிள் கியூ நமக்கு நைன்டி டிகிரியில் இருக்கு ஸோ அதை நைன்டி டிகிரி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பிஆர் பிளஸ் வால்யூ வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈக்வேஷன் மாதிரி இருக்கு ஸோ இதை ஈக்வேஷன் நம்ம ஒன் அண்ட் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் பிக்யூ ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ இந்த த்ரீ ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு ரிமைனிங் டூ சைட்ஸோட மெஷர்மெண்ட் தேவை அதாவது லென்த் ஆஃப் பிஆர் அண்ட் லென்த் ஆஃப் கியூஆரோட வேல்யூ நமக்கு கண்டிப்பா தேவை இது நமக்கு இங்க மிஸ் ஆகுது ஸோ இதை நம்ம பிதாகரஸ் தீரம் யூஸ் பண்றது மூலயமா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பிதாகரஸ் தீரம் யூஸ் பண்ண போறோம் ஸோ பை பிதாகரஸ் தீரம் இங்க நமக்கு ஹைப்போட்டனிஸ் பிஆர் ஸோ பிஆர் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னாக்கா பி கியூ ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவல் சோ பிஆரோட வேல்யூ தெரியாது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்ப ஃபை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் பிளஸ் கியூஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது அதை அப்படி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோனாக்கா ரைட் ஹேண்ட் இருக்க இருக்கக்கூடிய அந்த கியூஆர் ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போறேன் அப்ப நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும் ஸோ இப்ப இந்த கியூஆர் ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ இதுலேருந்து நமக்கு பிஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் இது நமக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்குனாக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு அப்போ இதை நம்ம இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னாக்கா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா பிஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் எப்படி எழுதானாக்கா பிஆர் பிளஸ் கியூஆர் இன்ட்டு பிஆர் மைனஸ் கியூஆர்னு எழுதிக்க போகிறேன் இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு ஆல்ரெடி கொஷின்ல பிஆர் பிளஸ் கியூஆரோட வேல்யூ ட்வெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்ம ஒன் அண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் அதோட வேல்யூங்க இங்கே பண்ணிக்கலாம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு பிஆர் மைனஸ் கியூஆர் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்சர்வ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ப்ராடக்டில் இருக்கு அண்ட் ரைட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக நம்மளால கேன்சல் பண்ணலாம் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபையே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவாக வரும் ஓகேங்களா அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஒன் தான் வரும் ஸோ பெட்டர் நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு இஸ் ஈக்வல் டு ஒன்னு எழுதிக்கலாம் ஸோ இதில் நமக்கு பிஆர் மைனஸ் அ கியூஆர் இஸ் ஈக்வல் டு ஒன் இப்போ நமக்கு இது கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ இதை நம்பர் டூன்னு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணுறது மூலயமா நான் பிஆர் அண்ட் கியூஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் ஸோ ஆடிங் ஈக்குவேஷன் ஒன் ஒன் பார்த்த நமக்கு பிஆர் பிளஸ் கியூஆர் இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம இப்போதாக திறமை அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதை எழுதிக்கோங்க பிஆர் மைனஸ் கியூஆர் இஸ் ஈக்வல் டு ஒன் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கியூஆர் டேம் கேன்சல் ஆயிடும் ஸோ டூ பிஆர் இஸ் ஈக்வல் டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இது இப்போ நமக்கு டூ பிஆர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு இருக்கு ஆக்சுவலாக நமக்கு ஒரு பிஆரோட வேல்யூ தான் வேணும் ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டூ ஆல டிவைட் பண்ண போகிறேன் அப்படி பண்ணும்போது நமக்கு ஒன் பிஆர் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைட் பை டூ நமக்கு தேர்ட்டீன் கிடைக்கும் ஸோ இப்போ பிஆரோட வேல்யூ நமக்கு தேர்ட்டீன் சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கியூஆர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இதை நம்ம ஈக்வேஷன் நம்பர் ஒன்ல சப்ஜூட் பண்ணுங்க ஸோ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஸோ பிஆரோட வேல்யூவில் த சப்ஷூட் பண்ணோம்னாக்கா தேர்ட்டீன் பிளஸ் கியூஆர் இஸ் ஈக்வல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் விச் இம் பிளைஸ் ஸோ தேர்ட்டீன் ரைட் லேண்ட் சைட் வந்துச்சுனாக்கா நமக்கு க்யூஆர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டீன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டினை சப்ராட் பண்ணிங்கனாக்கா டுவெல் சென்டிமீட்டர் கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு அப்பியூஆரோட வேல்யூ தேர்ட்டீன் சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு அண்ட் அக் கியூஆரோட வேல்யூ ஆ ட்வெல் சென்டிமீட்டர் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம சைன் பி பி அண்ட் டேன் பியோட வேல்யூ வேல்யூட் பண்ணலாம் ஸோ சைன் பி இஸ் ஈக்வல் டு ஸோ சைனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைபோட்டனிஸ் இங்கே நமக்கு எது ஆப்போசிட் சைடாக இருக்குது ஸோ கியூஆர் டிவைட் பை ஹைபோட்டனிஸ் நமக்கு பிஆர் ஸோ கியூஆரோட வேல்யூ நமக்கு டுவெல் பை பிஆரோட வேல்யூ நமக்கு தேர்ட்டின் நெக்ஸ்ட்டு ஸோ காஸ்ட்பியோட டெஃபனிஷன் அஜெசன்ஸ் சைட் டிவிடர் பை ஹைப்பட்டனிஸ் இங்கே நமக்கு அஜெசன்ஸ் சைட் பி க்யூ ஓல் டிவிடட் பை ஹைபோடனிஸ் பியா ஸோ இதுலேருந்து நமக்கு ஃபைவ் டியூடட் பை தேர்ட்டீன் கிடைச்சிரும் காஸோட வால்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டேன் பி ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணப் போகிறோம் ஸோ டேங்கிறது பார்த்தீங்கனாக்கா ஆப்போசிட் சைட் டியூடட் பை அஜெஷன்ஸ் சைட் இங்கே நமக்கு ஆப்போசிட் சைட் கியூஆர் டூடட் பை அஜெஷன் சைட் அப்பியூ ஸோ இதில் இருந்து நமக்கு டான்பியோட வேல்யூ டுவெல் டிவைடட் பை ஃபை கிடைச்சிடும்